சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் ஒரு மிக முக்கியமான மேட்ச். இந்த ஒரு மேட்ச்ல வின் பண்ணாதான் குவாலிஃபை ஆக முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு மோசமான நிலையில சிஎஸ்கே இருந்தாங்க. இல்லைனா மற்றவங்க என்ன பண்ணும் அப்படின்ற ஒரு வேண்டுகோள்லாம் நம்ம வந்து ப்ரே பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு வரும். அப்படிலாம் கொண்டுன்றாதீங்கயா அப்படின்ற மாதிரி சிஎஸ்கே ஃபேன்ஸ்லாம் ஆசைப்பட்டாங்க. அதுக்கேற்ற மாதிரி சிஎஸ்கே எக்ஸ்ட்ராடினரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ், ஓப்பனர்ஸ் மறுபடியுமே சிஎஸ்கே டாப்ல கொண்டு போய் நிப்பாட்டிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லும். ஸோ எக்ஸலண்டான பேட்டிங் ஸ்பெல். ஸோ டாஸை வின் பண்ணது தோனி தான், நாங்கள் பேட்டிங் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணாரு. ஸோ எல்எஸ்ஜியுமே வின் பண்ணால் கொஞ்சம் நெட் ரன் ரேட் தேவைப்படும். ஸோ அதெல்லாம் நினைப்பில் வச்சாரா இல்லை டே கேம் ஸ்டார்டிங்லேயே ஃப்ரெஷ்ஷாக ஆடிடுவோம் அதுக்கப்புறம் டிஃபெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சாரா அப்படின்றது உனக்கு தான் தெரியும். பட் என்ன அவர் நினச்சாரோ அது பெர்ஃபெக்டாக நடந்திருக்கு அப்படின்றத சொல்லி ஆகணும். ஸ்டார்டிங்கில் ருத்ராஜ் கேக்வான் மற்றும் கான்வே ரெண்டு பேரும் அடினா அடி சும்மா சரவடி தான் அப்படின்னு சொல்லி ஆகணும். எக்ஸலண்ட்டான பிளே. ருத்ராஜ் கொஞ்சம் ஸ்லோவாக பிளே பண்ணார், டெவன் கான்வே அடித்து நொறுக்கிக்கிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே 30+ அடித்த உடனே ருத்ராஜ் கேக்வாட் ஒரு கியரை போட்டு ஸ்டார்ட் பண்ணார். சிக்ஸ்னு பேக் டு பேக் சிக்ஸஸ் அடிச்சு, முக்கியமாக குல்தீப் யாதவோட ஒரு ஓவரில் ஹாட்ரிக் சிக்ஸஸ்லாம் அடித்து ஒட்டுமொத்த ஸ்டேடியத்துக்குமே ஒரு மிகப்பெரிய ட்ரீட் கொடுத்துட்டாரு. எக்ஸ்ட்ராடினரியான ஒரு பிளே, நிச்சயமாக அன்பிலீவபிள் அப்படின்றத சொல்லி ஆகணும். 7 சிக்ஸ், 3 பவுண்ட்ரி அடித்து 79 ரன்கள், பார்க்குறவங்களெல்லாம் வியக்க வைக்கிற வகையில். ஸோ ருத்ராஜ்கிட்ட ஒரு நல்ல ஸ்கோர் வரலன்னு நிறைய பேர் சொல்லிட்டுருந்தாங்க. ஈஸ் அ மேன் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஸ்பின்னர்ஸாக இருக்கட்டும் ஃபாஸ்ட் பாலராக இருக்கட்டும் எல்லாரையுமே டேக்கிள் பண்ணி எக்ஸலண்ட்டாக ப்ளே பண்ணியிருக்காரு. இந்த பக்கம் டெவன் கான்வே அவருமே கன்சிஸ்டண்ட்டுக்கு பேர் போனவர் அப்படின்ற மாதிரி பேக் டு பேக் இந்த ஒரு மேட்ச்லேயுமே எக்ஸ்ட்ராடினரியாக கிடைக்கிற சான்ஸில் எக்ஸ்ட்ராடினரியாக பிளேஸ்மெண்ட்டை பிளேஸ் பண்ணி பவுண்ட்ரிஸ் அடிச்சிருக்காரு. மொத்தமாக 11 பவுண்ட்ரிஸ், 3 மேசிவான சிக்ஸஸுமே அடித்து 87 ரன்கள். இன்றைக்கி சிஎஸ்கேயோட டாப் ஸ்கோரர் எக்ஸலண்ட்டாக அடிச்சிருக்காரு. இவங்க ரெண்டு பேரும் அடித்து அடிதான் அவங்களோட விடாமுயற்சி இன்றைக்கே சிஎஸ்கே 200+ ஸ்கோர் அடிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அதை தாண்டி சிவம் டூபே பாராட்டி ஆகணும், வந்தார் 3 அடித்தார் போயிட்டே இருந்தார். அவரோட வேலை என்ன அப்படின்றத டார்கெட்டை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி ப்ளே பண்ணிட்டுருக்காரு. இன்றைக்கி தோனி வந்தார், தோனி தான் வந்து ஒரு 2-3 சிக்ஸ் அடிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா கிடையாது. இன்றைக்கி ஜடேஜாவோட நாள் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு 6-3 பவுண்ட்ரி அடித்து 280 ஸ்ட்ரைக் ரேட்டில் 7 பாலுக்கு 20 ரன்கள் அடித்து கொடுத்து ஃபினிஷிங் ஸ்டேஜஸில் 200 அந்த 223 அடிக்கிறதுக்கு ஜடேஜாவோட அந்த ஒரு ஃபினிஷிங் தான் ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ 3 விக்கெட் இழப்புக்கு 20 முடிவில் 223 ரன்கள் சிஎஸ்கே அடிச்சிருக்காங்க. நிச்சயமாக இது ஒரு ஈஸியான ஸ்கோரில் டெல்லியால் சேஸ் பண்ணுறது அப்படின்றது ரொம்பவுமே சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம் அப்படின்றத சொல்லி ஆகணும். நிச்சயமாக சிஎஸ்கே வின் பண்ணி டாப்புக்கு போவாங்க, டாப் 2 நல்ல ஒரு நெட்வொர்க்கில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து காத்திருப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களோட தாட்ஸை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நன்றி.